ரிலீஸ் ஆன மைசூர் திரைப்படம், டைரக்டர் அட்லி, ஆக்டர் விஜய், பேரண்டா ப்ரொடக்ஷன்ஸ் வெளிவந்திருக்கிற மைசூர் படம் வந்து மருத்துவ துறையையும் உற்சாகப்படுத்தி தவறான முறையில் வந்து ஏழை கிராமப்புற மக்களுக்கு வந்து ஒரு மிஸ்கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஹெல்த் செக்கப், மெடிக்கல் ஹெல்த் செக்கப் வந்து ஒரு ஸ்கேம், அது வந்து ஒரு ஊழல் அப்படிங்கிற மாதிரி தவறான கருத்துக்களை வந்து இன்னசென்ட் அறியாத மக்களுக்கு வந்து இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை எதிர்த்து எங்களுடைய சங்கத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டி ஒரு கண்டன தீர்மானம் ரைஸ் பண்ணி இந்த காட்சிகளை வந்து படத்தில் வந்து நீக்காவிட்டால் நாங்கள் வந்து இதை வந்து போராட்டம் தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்ணுறதும் உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு கொடுத்ததும் வேண்டியிருக்கோம். என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த மெர்சல் திரைப்படத்தில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பட்டிமன்ற டிபேட் மாதிரி ஒரு ஷோ நடக்குது. இதில் வந்து விஜய் சார் வந்து இங்கே எத்தனை பேர் நார்மலாக இருக்கிறீங்க, கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எல்லாரும் கையை தூக்குறாங்க. இதே நீங்கள் எல்லாருமே ஒரு மெடிக்கல் செக்அப், மாஸ்டர் செக்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வியாதி வந்து சொல்லுவாங்க. ஹெல்த் செக்அப்பே ஒரு ஸ்கேம் வந்து ஆதாரமற்ற அரைவே கட்டத்தனமான ஒரு ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் அட்லி. நான் என்ன சொல்றேன்னா, இந்தியாவிலேயே மருத்துவ தலைநகரம், அதாவது கேபிட்டல் ஆஃப் ஹெல்த் அப்படின்னா தமிழ்நாடு தான், சென்னை தான். ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஈரன் டிரான்ஸ்பிளான்ட், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணது நம்மளுடைய எம்எம்சி ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ். இந்தியாவிலேயே ஆசியா லெவல்லையே முதல் முதல்ல ஸ்கின் பேங்க் கொண்டு வந்து நம்ம ஸ்டான்லி மருத்துவமனை மட்டும்தான் ஸ்கின் பேங்க் முதல் முதல்ல கொண்டு வந்தோம். மெட்ராஸை நம்ம சொல்றோம் இல்லையா, மெட்ராஸை எப்படி பேர் வந்தது, டாக்டர் பேட்ரிக் அப்படின்னா ரீஜனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆப்தமாலஜி எம்எம்சியில அடினோ வைரஸ் சொல்லப்படுற ஒரு வைரஸ் தான் வந்து இந்த கடல் இருக்கிற இந்த இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. இவர் எழுந்த பேப்பர் வச்சுதான் இந்த வைரஸ் இதை காஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாரு. இப்போ இன்னொரு விஷயம், இந்த படத்துல வந்து அரசு வந்து மருத்துவத்தை வந்து இலவசமா தரணும், இலவசமா தரணும்னு சொல்றாரு. இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு இந்த டீமுக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் இருக்குது கண்ணிக்கே தெரியலையா, இல்லை அவருக்கு தெரியாதா, எப்படி அவருக்கு தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம் போனாலும் தெரியும். டாக்டர் விஜய், டைரக்டர் அட்லி, எத்தனை நாள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கம் நீங்கள் வந்துருக்கீங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. மெடிக்கல் இதை பற்றி சொல்கிறாங்க, இந்த விஷயம் முக்கியமாக பதிவு பண்ண விரும்புகிறேன். அரசு மருத்துவமனையில் அனைத்துமே இலவசம், ஏழை எளிய மக்களுக்கு அனைத்துமே இலவசம். அதுக்கு முன்னால் முடியலையா, சிஎம் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்கோம். முதலமைச்சர் காப்பீடு திட்டம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கார்பரேட் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுமே நீங்க அட்மிட் ஆகலாம், அட்மிட் ஆகி நீங்க வைத்தியம் பண்ணலாம், ஆபரேஷன் பண்ணலாம், பண்ணி அதுக்கான செலவு வந்து அரசு ஏத்துக்கும் அப்படின்னு தான் இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம். இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு தான், அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி திட்டங்கள் கிடையாது. அதுல என்ன சொல்லுதுன்னா, 1016 டிசீசஸ் 1016 டிசீசஸ் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், 113 வகையான ஆபரேஷன்ஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட், இதெல்லாம் நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலே நீங்க போய் பண்ணிக்கலாம், 23 வகையான இன்வெஸ்டிகேஷன்ஸ், ரொம்ப காஸ்ட்லியான பிளட் டெஸ்ட், ஸ்கேன், எம்ஆர்ஐ, இதெல்லாம் நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து பணத்தை செலுத்தும். ஏழை மக்களுக்கு யார் யாருக்கு ஆண்டுக்கு வருமானம் 72,000 வரைக்கும் நீ சம்பாதிக்கிற வரைக்கும் உனக்கு வந்து எலிஜிபிள், இலங்கை அகதிகள் மக்களுக்கு எலிஜிபிள், வயசானவங்களுக்கு எலிஜிபிள், அனாதைகளுக்கு எலிஜிபிள், எல்லா விஷயமும் பண்றாங்க. கர்ப்பிணி பெண்கள் அடுத்து தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட், அதாவது குழந்தைகள் வந்து பிறக்கும் போது சாகிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும், மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தாய்மார்கள் வந்து பிரெக்னன்சி டைம்ல இறக்குற ஒரு விகிதமும் தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே ரொம்ப கம்மி. கேரளாவுக்கு அடுத்தபடியா 2 இடத்துல இருக்கு. மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 1000 பிறக்கும்போது பிறக்கிற குழந்தைங்களுக்கு 1000 குழந்தைகளுக்கு 20 பேர் தான் இறப்பு விகிதம் இருக்கு. அது கூட ஏன் அப்படின்னா மிகவும் கொடிய ஒரு வியாதினால தான் இருக்கிறாங்க. மெட்டர்னல் மார்க்கெட்டிலே இந்தியாவிலேயே 167 பேர் தான் சாகிறாங்க அப்படின்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓட மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உடைய ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு தமிழ்நாடு மட்டும்தான். உங்களுக்கு இங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க, கல்கட்டா டு சென்னை வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ஒன்று இருக்கு, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்க்கு இன்னொரு செல்ல பேர் என்ன தெரியுமா, ஆம்புலன்ஸ் எக்ஸ்பிரஸ். ஏன் அதுக்கு ஆம்புலன்ஸ் எக்ஸ்பிரஸ் பேர் வச்சாங்க அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா, நார்த் இந்தியாவில் எந்த விதமான மருத்துவ வசதியுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இங்கே சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்ம எம்எம்சி ஸ்டான்லி போ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காகவே நோயாளிகள் வராங்க அப்படின்றதால தான் அதுக்கு வந்து ஆம்புலன்ஸ் எக்ஸ்பிரஸ்னே பேர் வச்சாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுங்க, மெடிக்கல் டூரிசம், மெடிக்கல் டூரிசமில் இந்தியாவினுடைய ஹெல்த் கேபிட்டல் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம தமிழ்நாடு. உலகத்தில் நடக்கிற மெடிக்கல் டூரிசமில் 45% மெடிக்கல் டூரிசம் வந்து தமிழ்நாடு சென்னையில் தான் நடக்குது. எந்தெந்த கண்ட்ரி, கல்ஃப், நைஜீரியா, ஆப்பிரிக்கா, சூடான், சவுத் ஆப்பிரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி பல பகுதிகளில் இருந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்ம மெட்ராஸ்க்கு வந்து மெடிக்கல் டூரிசம்க்கு வராங்க. கிட்டத்தட்ட 600,000 பேஷண்ட்ஸ்
6 lakh patients per year medical tourism நம்ம தமிழ்நாடு நம்ம சென்னைக்கு வராங்க. ஏன் வராங்க? அரசு மருத்துவமனையில வசதியே இல்லைன்னு மெர்சல் படத்துல சொல்றாரு விஜய் சார் அட்லியா. அதனால வராங்க. உடல் உறுப்பு தானத்திலேயே வந்து இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டு. கண்டினியூஸா 3 வருஷம் உடல் உறுப்பு தானத்துல சிறப்பா செயல்படுறதா சொல்லி இந்திய அளவுல ஆசிய அளவுல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. அது எத்தனை பேருக்கு இப்ப கண்டிப்பா தெரியுமா? அது ஏதோ அரசு மருத்துவமனையே கிடையாது, டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பணம் வாங்குறாங்க, பொறுப்பு கிடையாது. மெடிக்கல் செக்அப் வந்து ஒரு ஸ்கேமர் வந்து ஒரு அரைவேக்காட்டுத்தனமான ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாத புள்ளிவரம் இல்லாத கதையை தட்டுப்பாடுனால ஏதாவது வளரணும் அப்படின்றதுக்காக அட்லி வந்து சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டும் 5994 ஆர்கன் டிரான்ஸ்பிளான் நடந்திருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? வேற எந்த மாநிலத்தில் இது நடந்திருக்கா? ஏன் இங்க மட்டும் நடந்திருக்கு? டாக்டர்ஸுங்களுடைய ஒரு திறமையும் அவங்களுடைய என்ன சொல்றது பண்டிகை நாட்கள்லயே கூட எல்லா விஷயத்துலயுமே அவங்க ஒர்க் பண்ணி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக ஒரு எடுத்துக்காட்டு நல்ல சர்ஜரி பண்ணி சக்சஸ் ரேட் காமிக்கிறதுனாலதான் மெடிக்கல் டூரிசம்லே இந்தியாவிலேயே நம்ம ஒன்று நம்ம தமிழ்நாடு தான். 5994 ஆர்கன் டிரான்ஸ்பிளான் நீங்க நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், அரசு என்ன செயல்பட்டது? அரசு வந்து மருத்துவத்தை இலவசமா தரணும் வந்து மெர்சல் படத்துல டைரக்டர் சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு பதில் சொல்றேன், 2010 ஜனவரி 10 தேதி ட்ரைவிட்ராம் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் டெக்னாலஜி பார்க்கணும்னு சிப்காட்ல ஒன்று இருக்கு 25 ஏக்கர்ல இருங்காட்சிப்பட்டையில். அது எத்தனை பேருக்கு தெரியும்? டாக்டர் அட்லிக்கு நான் இப்போ சொல்றேன், டாக்டர் விஜய்க்கு நான் இப்போ சொல்றேன். அங்க என்ன ட்ரைவிட்ராம்ல என்ன நடக்குது தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியா சொல்லப்படுற பெட் ஸ்கேன், இசிஜி, எக்மோ மற்றும் இந்த வெண்டிலேட்டர் மிஷின்கள், இந்த மாதிரி மிஷின் எல்லாம் இங்கேயே சப்சிடியில தயாரிச்சு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சப்ளை பண்றாங்க. ட்ரைவிட்ராம் அப்படின்னு சொல்ற ஒரு மெடிக்கல் டெக்னாலஜி பாருங்க.